விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை வாழ வைப்போம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையளி தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ இரண்டையும் முதல் முறையாக பார்க்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கிற கெட்ட நீரை வெளியில் அனுப்பணும், என்ன பண்ணலாம். நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை நீர் பிரச்சனைம்பாங்க, கெட்ட நீர் இருக்கும்பாங்க, உப்பு இருக்கும்பாங்க, சக்கரம்பாங்க. இந்த மாதிரி நம்ம உடம்புல அந்த நீர் தொடர்பாக என்னென்னலாம் நமக்கு வந்து பிரச்சனை இருக்கோ, இந்த மாதிரி இந்த கெட்ட நீரை வெளியில் அனுப்பணும். அந்த நீரில் என்ன வேணாலும் கலந்துருக்கட்டும், கெட்ட நீர் கெட்ட நீர் தானே, சாக்கடை சாக்கடை தான் இல்லையா. அதில் போய் ஆராய்ச்சி பண்ணி அதில் பேப்பர் எவ்வளோ இருக்குது, பிளாஸ்டிக் எவ்வளோ இருக்குது, கண்ணாடி எவ்வளோ இருக்குது, என்ன பண்ண போகிறோம். அப்போ கெட்ட நீரை வெளியேற்றுறது ஓவராலாக எல்லாருக்குமே, சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே, என்ன அப்படின்னா பப்பாளிக்காய் வந்து ஒரு சிறந்த ஒரு மருந்து. பப்பாளி காயை எப்படி சார் சாப்பிட முடியும்? பப்பாளி பழம் ரைட்டு ஏதோ கட் பண்ணி சாப்பிட்றலாம், பப்பாளி காய்ங்கிறீங்க, அது எப்படி சாப்பிட முடியும்னா, பப்பாளி காயை எவ்வளவு பொடிசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணி இருக்கிற அந்த தண்ணியில் போட்டு எடுத்து வடிகட்டி எடுத்துக்கணும். அதில் நீங்கள் மிளகுத்தூள், அப்புறம் வந்து உப்புத்தூள், அதே போல் ஜீரகத்தூள், அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஜிக்ஸாக் வேலை பண்ணி கொஞ்சம் இஞ்சி சாறு, கொஞ்சம் எலுமிச்சை சாறு, இது மாதிரிலாம் விட்டு பெரட்டி அப்படியே ஒரு பசும்பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, வேறு ஏதாவது ஈஸி மெத்தடாக சொல்லுங்கன்னா, அடித்து ஜூஸாக போட்டு குடிச்சிருங்க, அவ்வளோ நல்லது. நல்லா பசியில் இருக்கிறபோது குடிக்கணும், ஆனால் கண்டிப்பாக அது அந்த ஒரு சுவை இல்லாமல் தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது சுவை ஊட்டி ஏதாவது சேர்த்துங்க, அதிமதுரம் சேர்த்துங்க, இல்லை எங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உப்பாக வேணும்னா லைட்டாக கொஞ்சம் உப்புக்கல் போட்டு அடிங்க, எது உங்களுக்கு டேஸ்ட் செட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணிங்க. சரி, இதை சாப்பிட்றதுனால எனக்கு எப்படி கெட்ட நீர் வெளியில் போகும், கெட்ட நீரில் இருக்கிற அந்த பொருட்கள்லாம் எப்படி வெளில போகும்னா, நீங்கள் வெறும் வயிற்றில் சும்மா ஒரு அரை கிளாஸ் குடித்தா கூட, இந்த சாறை குடிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக, இல்லை அந்த சாராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த பசும்பொரியலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வேர்வையிலையும் சிறுநீர்லையும் வெளில போயிடும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற பெரிய விஷயம் இதுதான். காரணம் என்னென்னா, ஒரு ஹைப்ரிடு பறவை போலே வாழ்ந்துடுறாங்க. ஆஃபீஸு வீடு, ஆஃபீஸு வீடு, நடுவில் எங்கேயாவது ஷாப்பிங் மால், இது தாண்டி அவங்களுக்கு பெரிய உலகம் கிடையாது. ஊரில் இருக்கவங்களாவது நல்ல இடம் வெளில போகிறாங்க, வராங்க, ஒரு விளையாடுறது, ஒரு வெளி வாழ்க்கைக்கு வராங்க. அது இந்த அரபு நாடுகள்லேருந்து இதெல்லாம் சில பேர் பேசும்போது, ஒன்று கடும் குளிராக இருக்குது, இல்லை கடும் வெயிலாக இருக்குது, அப்போ வெளியிலே போக வழியே இல்லை. உடம்புல இருக்கிற கெட்ட நீர் எப்படி வெளியில் போகும், அதுக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்கம்பாங்க. இதுதான் மருந்து, இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள் தான் மருந்து. அப்போ நேரில் வந்தால் பாருங்கன்னு சொல்லுவேன், நான் நாடி பார்த்து இதை தான் சொல்லுவேன். சில நேரங்களில் கொஞ்சம் உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவேன். ஆனாலும் கூட உடற்பயிற்சி பண்ண முடியாதவங்க கூட கொஞ்சம் இதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டால் ஏன்னா இது இன்னொன்று, இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க என்னென்னா, நாட்டு பப்பாளியாக இருக்கணும், விதைகள் இருக்க பப்பாளி. ஒரு பெரிய பிரச்சனை இப்போ என்னென்னா, பெருசு பெருசாக இருக்குது பப்பாளி. இப்போ நம்ம பெருநகரங்களில் உதாரணமாக திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை மாதிரி ஊரில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது பப்பாளி. அப்போ இவ்வளோ பெரிய பப்பாளி வந்து கண்டிப்பாக நாட்டு பப்பாளி கிடையாது, சின்னதாக இருக்கும், அதுவே பழுத்து பழுக்காமல் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி விதைகள் நிறையா இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைப்ரிடு பப்பாளியில் கூட நிறைய விதை வர மாதிரி பண்ணிடுறாங்க, ஏன்னா நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக அதுலேயும் போலியான விதைகள். அப்போ அந்த விதையை கொண்டு தூவிடோம்னா நம்ம வீட்லேயும் அந்த போலியான பப்பாளி தான் விளையும். அதை சாப்பிட்டா நம்மளும் ஒரு போலியான ஆண் பெண்ணாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு போலியான ஒரு விஷயங்கள் நம்மளால வந்து விட்டானுங்க. அப்போ நாட்டு பப்பாளியை வந்து நீங்கள் அந்த மாதிரி, நாட்டு பப்பாளி காயை வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யணும். அப்போ செய்யும்போது ரொம்ப நல்ல உங்களுக்கு அந்த நீர் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ எனக்கு வந்து கிட்னி பிரச்சனை இருக்குது, கிட்னி பிரச்சனை வர மாதிரி இருக்குது, இல்லை சக்கரை அதிகமாக இருக்குது, உப்பு அதிகமாக இருக்குது, என்ன வேணாலும் நின்று போட்டோம் எடுத்துக்குவோம், கண்டிப்பாக ஆரோக்கியமாக மாறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.